ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கன்னியாகுமரி வ்ளாக்ஸ் பை எம்யாசி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சென்ட்ல மினிமலிஸ்ட் ஹவுஸ். இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற யாருன்னா, பேஸ்லைன் பில்டர்ஸ் அண்ட் டிசைனர்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்குள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விடுங்க. இதனோட ரேட்டுனா ஜஸ்ட் 22 lakhs, 22 lakhs தான். அப்படியே பாருங்க, என்ன பாருங்க. நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கீழ்த்தளம். ஓகே, இது கீழ்த்தளம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரூம் தான் இருக்குது. சூப்பராக அழகாக டிசைன் பண்ணி வடிவமைச்சிருக்காங்க. ஜஸ்ட் 22 lakhs தான் பார்த்தீங்களா. மேலே லைட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம என்ன, நான் ஃபஸ்ட்டு இது கீழே உள்ள ரூமு, ரூம் எல்லாமே சிம்பிளாக வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு சென்ட் இடம் தான் இதனுடைய பெனிஃபிட். அதாவது பார்த்தீங்களா, ஒரு சென்ட்டில் வந்து 22 lakhs. ரூம் எல்லாம் சூப்பராக இருக்குது, நான் அட்ராக்ஷன் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க. அதுக்கு முடிஞ்சிற பிறகு நம்ம வந்து நம்ம ஒரு செல்ஃப் மாதிரி இருக்குது. ஓகே, அதுக்கு பிறகு பாத்ரூம் கீழே இருக்குது, கீழே உள்ள பாத்ரூம் ஆகும். ஓகே, மேலே உள்ள இது ஷவர் எல்லா வசதி வச்சுருக்காங்க. சூப்பராக எல்லாமே வெஸ்டர்ன் யூரோப்பியன் கல்ச்சர் பாத்ரூம் தான் எல்லாம். ஓகே, ரெண்டாவது வந்து என்னென்னா, நம்ம கீழே அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த ஏரியா பார்த்தீங்களா, இந்த ஏரியா வந்து எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணிருக்கேன். இந்த வென்டிலேஷன் இருக்குது, நிறைய இடத்துல வீட்டிலலாம் பார்த்தா இருட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. அங்கே ஒரு ஜன்னல் மாதிரி கொடுத்துருக்காங்களா, வென்டிலேஷன் டிவி ஏரியாவாகும். இந்த இடத்துல இருந்து பகலில் நல்ல வெளிச்சமாக இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேங்க. நம்ம நெக்ஸ்ட் எங்கே போனால், இந்த சைடில் வந்து இந்த ஹேண்ட் வாஷ் இருக்குலாம், அது அதுக்கு கீழே கொஞ்சம் ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா கிச்சன் பார்த்தீங்களா. கிச்சன் வந்து சிம்பிளாக இருக்குது, ஆனால் சூப்பராக வச்சுருக்காங்க. ரெண்டாவது என்ன, இந்த ஏரியா இருந்தால் நம்ம வந்து கீழே இருக்கலாம், ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய இடத்துல கீழே ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. கிச்சனும் சூப்பராக இருக்குது, செட்டிங்கெல்லாம் பார்த்தீங்களா. கிச்சன் சூப்பராக நல்லா செல்ஃபெல்லாம் வச்சு சூப்பராக அழகாக வச்சுருக்காங்க. ஓகே, ஏரியாவெல்லாம் பார்க்க எல்லாமே அடிப்பொலியாக சூப்பராக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலே வந்து அப்ஸ்டேர் போக போகிறோம். இந்த அப்ஸ்டேர் போகக்கூடிய ரூட்டில் பார்த்தீங்களா, இந்த பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதோட லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, இதை மேலெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு இதோட மேலே சூப்பராக இருக்குது. அதுக்கு இடையில வந்து சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மேலே என்ன இருக்குல்ல, இந்த ஸ்டோரேஜ் ஏரியா தான், இது நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கு. இது அப்ஸ்டேர் போகக்கூடிய இடத்துல படி இருக்குல்லாம், அந்த படியில் வந்து இதை கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்களா, லைட்டிங் இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக பார்த்தீங்களா, அப்படியே சூப்பர் அழகாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீட்டை பற்றி. ரெண்டாவது மேலே வந்துட்டோம், மேலே இதே மாதிரி தான் வென்டிலேஷன் ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. மேலே இந்த ஃபேன் வசதியெல்லாம் இருக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்களா, செல்ஃபெல்லாம் கொடுத்துருக்காங்க மேலே. இந்த ரூம் மேலே உள்ள ரூமில் செல்ஃபு எல்லா வசதியும் இருக்குது. ஓகே, இது முடிஞ்சு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட் வந்து இங்கே எப்படின்னா, ரெண்டு டோர் இருக்குது. அங்கே இது வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், உள்ள லாக் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க வரலாம், ரெண்டு டோர் ஸ்டோர் ஆயிடுச்சு. நல்ல திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். யாருக்கு நம்ம ஒரு கதவு காட்டுல எல்லாம் இந்த பக்கம் போனோம். எந்த பக்கம் பண்ணிக்கலாம் இது, அதே போல மொட்டமாடி பிளம்பிங் லைன், எல்லா லைன் இதில் தான் வருது. இது ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ரெண்டாவது என்ன பார்த்தீங்களா, இதோட லைனில் வென்டிலேஷன் ஏரியா எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து எப்படின்னா, வெளியே இடம் இல்லை, இந்த வெளியே பிளேஸ் இல்லாததுனால இது ரொம்ப சிம்பிளாக இதனுடைய எல்லா ஒர்க் ஏரியாவும் இதில் வந்துட்டு. பிளம்பிங் லைனு, இந்த பாத்ரூம் எல்லா லைன் இங்கே வந்துருக்கு. மட்டும் இல்லாமல் என்னென்னா, இதோடைய பிளம்பிங்கில் ஏதாவது ஒர்க் வந்துச்சுன்னா ஈஸியாக இந்த ஏரியாவில் இங்கேயே பண்ணிடலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே வச்சு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, பண்ணுள்ள இடம் இல்லை. அது ரெண்டாவது என்ன, இந்த பிளேஸ் பார்த்தீங்களா, இந்த பிளேஸ் குறவாக இருக்கிறதுனால தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. சரியா, லைன் பைப் ஏரியாலாம் மேலேருந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. வீடு வந்து ஒரு சென்ட்ல வச்சது, இதனுடைய அமௌண்ட் வந்து 22 lakhs. இல்லை ஒரு விசேஷம் என்ன பார்த்தீங்களா, அந்த வீட்டில் வேறு வீட்டில் என்ன போனோம்னா, இந்த வென்டிலேஷன் நமக்கு இருக்காது. இங்கே என்ன பார்த்தீங்களா, வென்டிலேஷன் இருந்துச்சு. ரெண்டாவது அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா, எல்லாமே பிளம்பிங் எல்லாம் எல்லா வீட்டிலையும் பார்த்து பார்த்துருக்கேன், உள்ளே இருக்குது. எங்கே இருக்குது, வெளியே இருக்கு. உங்கள் ஒர்க்கிங் ஏரியா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படி சொல்லுங்களேன். அதாவது நம்ம வேற ஒரு இடத்துல வேற ஒரு இன்ஜினியர்ஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ணப்போம், என்னென்னா அது
காம்பவுண்டுக்கு காம்பவுண்டு இருந்தால் தான் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்ம பண்ண முடியும், உள்ளாடி நமக்கு பண்ண முடியும். இல்லாமல் இருந்தாச்சுன்னா இந்த டக்டு ஐடியா வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இவங்கள தான் நான் பார்த்தேன். பார்த்த சமயம் தான் இந்த ஐடியா நமக்கு சொன்னாங்க, இந்த டக்டு போட்டு இதில் எப்படி பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு மொத்தத்தில் ஒரு சென்டில் எனக்கு வீடு உள்ள ஐடியாவே இல்லை, எப்படி நம்ம இதை வைக்க முடியும் அப்படின்னு ஒரு யோசனை. அப்போ தான் சமையல் மேமிட் பண்ணி இந்த மாதிரி இருக்குன்னு சொன்ன சமயம் இந்த ட்ராயிங் போட்டு எனக்கு ஒரு பிளான் போட்டு எனக்கு காமிச்சாங்க, போட்டு இப்படி எப்படி இருக்குது இப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தேவை கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் நான் சொன்னதை கேட்டு 200% எனக்கு பக்காவாக நீட்டாக படித்து கொடுத்தேன். இங்கே வாழ்க்கை